நடிகர் பார்த்திபன் தான் வீட்டில் நகை திருட்டு போயிடுச்சுன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதா ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது. இயக்குனரும் நடிகருமா இருக்கக்கூடிய பார்த்திபன் சென்னை திருவான்மூரில் இருக்கிற மேற்கு காமராஜ் நகரில் வசிச்சுட்டு வராரு. அவர் வீட்டில் ஒரு பகுதியை ஆஃபீஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் வீட்டோட லாக்கில் இருந்த 60,000 நகையை திருடு போயிடுச்சுன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ மறுபடியும் திருவான்மூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க பார்த்திபன் இன்னொரு ரூமில் வைக்கப்பட்ட நகைகளும் திருடு போயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காராம். மொத்தம் ரெண்டுத்தையும் சேர்த்து 1.5 கிலோகிராம் நகை திருடப்பட்டிருக்கிறதாவும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த திருட்டு சம்பவத்துக்கும் வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதாவும் காவல்துறையில் பார்த்திபன் சொல்லப்பட்டதாக ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நடிகர் பார்த்திபன் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பெண்ணை போலீஸார் கைது செஞ்சு அவர்கிட்ட விசாரணை நடத்திட்டு வராங்களாம். இந்த நியூஸ் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவிட்டு வருதுங்க. இந்த நியூஸ் கூட இப்போ நடிகர் நாசர் பற்றியான ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் குணச்சித்திர கதாபாத்திரங்களை அதிகம் நடிக்கிறவர் தான் நடிகர் நாசர். இவர் இப்போ நடிகர் சங்கத்தோட தலைவராக இருந்துட்டு வராரு. அவரோட வீடியோ ஒன்று இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் குப்பை அள்ளுற வீடியோ தான் அது. மற்றவங்க பொறுப்பே இல்லாமல் காப்பி குடிச்சிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாக கீழே போட்டு வந்த குப்பைகளை அவர் வேட்டியை மடிச்சுக்கிட்டு க்ளீன் பண்ணி அதை எடுத்து குப்பை தொட்டில் போடுறாரு. இந்த வீடியோவை பார்த்த பல ரசிகர்கள் அவரோட எளிமையை பாராட்டிட்டு வராங்க. இந்த ரெண்டு நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.